Hi friends, in this video, we have 3 types of material varieties. So, past 2 days, we will update the video. So, we will update the video. Fully self la first rendu paatha sarees vandu pathinga appadina normal la vandu ungalku self blouse oda varum extra blouse peinom appadina 250 rupees sequence and velvet blouse peinna pay panikkam idu saree podu enak running blouse mattum podum appadina 1150 plus shipping la purchase panikkalam namba podradala pathinga appadina mostly premium quality sarees dhaan post panniterukom first quality saree romba rare collection luxury quality konja post pannum so andha mari innikku vandu kubera pattala pathinga appadina ipo paathirukku idu vandu first quality fully self la adula pathinga appadina edhilala multiples irukko adha mattum innikku update pannirukom nariya colors first quality இருக்கு பட் எல்லாமே பாத்தீங்க அப்படினா 1 single or 2 pieces தான் இருக்கு திருப்பி இன்னும் ரீஸ்டாக் வரல யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும்னா இப்ப அப்டேட் பண்ணிருக்க கலர்ஸ் இதெல்லாம் யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா குபேர பட்டுலயே வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் border pallu blouse எல்லாமே செல்ஃப் பேட்டர்ன்ல வர மாதிரி சாரி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல வர மாதிரி உள்ள sarees சோ அதுல பிரீமியம் லி போட்டுருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த saree பாருங்க அந்த டிசைன்ல ரெண்டு கலர் அலவாஸ் பார்த்தது வந்து ஒரு pink அது வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கொஞ்சம் போட்டோல வந்து டார்க்கா இருக்க மாதிரி தெரியுது பட் வந்து அதோட ஒரு 10% வந்து கலர் வந்து லைட்டா தான் இருக்கு கலர் மீன் அந்த pink ஓட ஷேட் வந்து கொஞ்சம் லைட் ஷேடா தான் வந்திருக்கு சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா பீகாக் border saree ல ஒரு 4 to 5 colors வந்து நியூவா ஆட் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு அது என்ன கலர் நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம பீகாக் border மட்டும் அப்பப்போ அப்டேட் ரீஸ்டாக் வந்தாலும் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் சோ வந்து மல்டிபிள்ஸ் இருந்தாலும் அப்டேட் பண்ணுவோம் எதெல்லாம் மல்டிபிள்ஸ் இருக்கு அப்படின்றது சோ அந்த மாதிரி இன்னைக்கு பீகாக் borderல sareesல மோஸ்ட் 5 to 6 கலர்ஸ் போல ஆட் பண்ணிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் ஆட் பண்றது எல்லாமே இந்த பீகாக் border பொறுத்தவரை நம்ம சொல்வே தேவல்ல எப்பவுமே அது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நல்ல ஒரு இப்படி சோ எவர்கிரீன் சாரின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எவர்கிரீன் டிசைன் அது சோ அது என்ன கலர்ஸ்லாம் ஆட் பண்ணாலுமே அது நல்லாவே நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டே இருக்கும் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும்னாலுமே இந்த பீகாக் border sarees வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கும் சில டைம் சில கலர்ஸ் நீங்கள் கேட்குற கலரில் இல்லை அப்படின்னாலும் 10 days டைமில் வந்து எவ்வளோ பீசஸ்னாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ பீகாக் border saree வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்குது ஸோ அதோட குவாலிட்டியுமே அந்த வீவிங் வீவர்ஸ்டேந்து வர அந்த குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல மெட்டீரியல் ஒரு ஷைனிங்கோ சாஃப்டாக நான் குபேரப்பட்டனாலும் ஷைனிங் சாஃப்ட் பட் வந்து மெட்டீரியல் இருக்குல்ல அந்த குவாலிட்டி இருக்குல்ல அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து 850 750 அதையும் பீட் பண்ணணும் அப்படின்னு டூப்ளிகேட் குவாலிட்டி 650 லோ ரேஞ்ச் குவாலிட்டி வேறு டூப்ளிகேட் குவாலிட்டி வேறு காப்பி குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதிலலாம் 650 550 இதை மாதிரி எல்லாமே குபேரப்பட்டு போடும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஃபுல் சரி இருக்கிற சாரிலாம் இந்த ப்ரைஸ்க்கு எடுத்தால் என்ன ஒரு குவாலிட்டி இருக்கும் ப்ரீமியமில் நம்ம போடுறதோடைய லக்ஸுரி குவாலிட்டி வந்து ஒரு 250 எக்ஸ்ட்ரா போடுறோம் அப்போ அதுக்குள்ளே த்ரெட் குவாலிட்டி சேஞ்ச் ஆகுறதுனால தான் போடுறோம் பட் வந்து இந்த 1150 சில கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டி தெரியும் ஸோ அவங்க வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்றதுனால சொல்லிகிட்டே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சில கஸ்டமர் வந்து வேறு ஏதாவது சேனலில் பார்த்துட்டு பார்க்கும்போது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபுல்லி ப்ளவுஸ் மட்டும் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் பார்டரும் பல்லும் வந்து உங்களுக்கு செல்ஃபில் வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு காப்பர் சாஃப்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்க காப்பர் சாஃப்டி அடுத்து வந்து ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக சில்வர் சாஃப்டியில் ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் டைட்டில் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு சில்வர் சாஃப்டின்னு போட்டிருப்பேன் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்கலாம் நான் வந்து மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்லேயே நான் 850லலாம் பார்த்துருக்கேன் 650லலாம் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்குது நானும் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன் லோ குவாலிட்டி இருக்குது காப்பி குவாலிட்டி டூப்ளிகேட் குவாலிட்டிலாம் இருக்குது தான் பட் வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம் ஃபுல் சாரீஸ் அது இல்லாமல் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வியர் சாரீ அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அமௌண்ட் பே பண்ணால் அதோடய குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரொம்ப
கம்மி ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாரி வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வழவழப்பாக அப்படியே லைட்டாக வந்து பட்டாலும் ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் மீன் எதுவுமே தேவையில்லை, ஹேண்ட்லெட்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களோட சேஃப்டி பின் போடும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துக்கிட்டு வரும் அந்த சாரீஸ்லாம் அப்படியே அந்த த்ரெட்டில் படும்போது சேஃப்டி பின் அப்படியே ஒரு மாதிரி வழவழன்னு இழுத்துட்டு ஒரு அது ஃபுல் சாரியுமே அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது சாரீஸ்லாம். அதெல்லாம் உங்களுக்கு லோ குவாலிட்டியில் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூவில் பார்க்குற சாரி பார்த்தீங்க அப்படின்னா லினன் சாரி. லினன் சாரி ஸோ காட்டன் லினன் சந்தேரி காட்டன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த லினனில் அழகான காட்டன் டெசல்ஸ் கொடுத்து மல்டிபிள்ஸ் மின் டூ காம்பினேஷனில் காட்டன் டெசல்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை நம்ம லினன் போட்டால் நல்ல ஒரு மூவிங்காக இருக்கும். ஸோ இது வந்து இதுவுமே ஒரு லினன் மெட்டீரியல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் லினன் சாரி, இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் சொல்வோம். ஸோ அவங்க தான் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து கேட்குற சாரீஸு. ஸோ உங்களுக்கு இன்னும் ரேட் ஜாஸ்தியாக லினனில் அக்கேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1000 above இருக்கு. அது வந்து நம்ம ரேர் கலெக்ஷனாக தான் இருக்கும், ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 1000 above வந்து நமக்கு அரைவல் ஆகும். அதையுமே நான் நிறைய வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம டூவில் பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸு, லினன் சாரீ, சந்தேரி காட்டன், இந்த மாதிரி நம்ம காட்டன் சாரீஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரெண்டு மெட்டீரியல் இதுவரையும் பார்த்துட்டோம். தேர்டாக ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதுவுமே ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன், நம்மக்கிட்ட நல்ல ஒரு மூவ் ஆகிற கலெக்ஷன். கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எப்படியும் இப்போ 2-3 டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட மூவ் ஆகிற கலெக்ஷன் 2-3 மெட்டீரியல் அடிக்கடி சொல்லுவோம். அதில் ஒரு மெட்டீரியல் என்னன்னு பார்த்துட்டோம், இன்னும் 2-3 மெட்டீரியல் இருக்குது. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அது என்ன மெட்டீரியல், உங்களுக்கும் நல்ல பிடிச்ச மெட்டீரியல் என்ன அப்படின்றது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன மெட்டீரியல்னு பார்த்துலாம். அதில் நிறைய சாரீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோடே இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் அந்த ரெஃபரன்ஸ் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து லென்த்தியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சாரீஸோட குவாலிட்டி எப்படி, என்ன கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் கட்டாகவே தெரியும். ஸோ அது என்ன மெட்டீரியல்னு பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 3 வந்தாச்சு, என்ன மெட்டீரியல்னு பார்க்க போகிறோம். டோலா சில்க் சாரீ தான், நம்ம வந்து சொல்லவே வேணாம். இந்த மெட்டீரியலை பொறுத்தவரை நம்ம எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு வீடியோலையும் போட்டிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு 2 வீடியோஸ் போடலை டோலா சில்க் அப்படின்னா தேர்ட் வீடியோவில் டோலா சில்க் மெட்டீரியல் நம்ம கண்டிப்பாக அப்டேட்டில் இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரை இன்றைக்கி டோலா சில்க்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய சூப்பர் சூப்பரான டிசைன்ஸு கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. நிறைய சாரிக்கு வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோவுமே இருக்குது, ரெஃபரன்ஸ் வீடியோவுமே பார்த்துட்டு பாருங்கள். நான் அப்போ தான் மெட்டீரியல் எப்படி இருக்கு என்ன இது அப்படின்றது தான் தெரியும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போட்டிருந்த இந்த 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். இஃப் சப்போஸ் ஒரு சில சாரீஸ் வந்து சிங்கிள் பீசஸ் இருக்கிறது அப்படிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு பிஃபோரே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் கொடுங்க. லைக் மூலிமா தான் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு ஒரு தெரியும். நீங்கள் கொடுக்குற லைக், நீங்கள் பண்ணுற ஷேர்ஸ் எல்லாமே வீக்லி ரீகேப் வரும் யூடியூப்பில். ஸோ அப்போ வந்து வீக்லி ரீகேப்பில் வந்து எனக்கு கிளியர் கட்டாக அப்போ தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லைக்ஸ் இந்த வீக்கில் எனக்கு வீடியோஸில் கிடச்சிருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அப்போ தான் வந்து ஓகே இந்த வீக்கில் போட்ட என்னென்ன மெட்டீரியல்லாம் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அந்த மெட்டீரியல்லாம் திருப்பி என்ன பேட்டர்ன் நியூவாக வருது அதை திருப்பி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது
நமக்கும் தெரியும். அப்படியே நம்ம கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னாலும் கூட யூனிட்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நம்ம வந்து டிஸ்பேச் பண்ண சொல்லிடுவோம். ஒரு சில சாரீஸ் யூனிட்லேருந்து டைரெக்டாக டிஸ்பேச் ஆகிடும். ஒரு சில சாரீஸ் நம்மக்கிட்ட சிங்கிளாக டூ பீசஸ் இருக்குது, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவும் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தாராளமாக அவங்க கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம். இல்லை யூனிட்லேயே சில பேர் அந்த டவுட்டு கேட்குறீங்க, சில சாரீஸை கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டுன்னு சொல்லும் போது யூனிட்டில் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ நான் அங்கேயும் இல்லைனா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே இல்லையான்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் அப்படிங்கிறதுனால அங்கேயிருந்து நிறைய ஷாப்ஸ்க்கு போகும், ஹோல்சேலர்ஸ்க்கு போகும். அந்த மாதிரி போகும்போது ஸோ பீசஸ் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் பீஸ் இருக்கும், ஏதாவது நம்மளுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த புது பேட்டர்ன் போடுறாங்க, அது நல்ல மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அது எல்லாருமே அந்த புது பேட்டர்னை எடுக்க ட்ரை பண்ணுறதுனால அங்கேயுமே அந்த ஸ்டாக் வந்து இருக்கிறதுக்கு சில ஸ்டாக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதை திருப்பி ரீஸ்டாக் வரும்போது தான் நம்ம வீடியோலேயே அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க திருப்பி ரீஸ்டாக்ல வந்திருக்கு அப்படின்னா அதை வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.